ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றி. என்னன்னு சொன்னால், 14 டேஸ் சிம்டம்ஸை பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் சொன்னேன், எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது. அந்த எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு பிறகு எனக்குள்ளே என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முன்னாடி, நான் வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி ஜேர்னிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிற, ஐவிஎஃப் செய்கிற, எக்ஸி செய்கிற, ஐயூஐ அப்படின்னு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணும், எல்லாருக்கும் ஒரு குழந்தை கையில் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிம்டம்ஸை பற்றி பேச முன்னாடி, அந்த ஐபிஎஃப் அந்த நான் போனாண்டு என்ன நடந்ததுன்னு ஒரு குறிப்பாக ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ சில நேரம் நீங்கள் ஐபிஎஃப்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு போகிறீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஐபிஎஃப் அந்த நீங்கள் அப்படின்னா எக்ஸி இல்லாட்டி ஐபிஎஃப் நீங்கள் பண்ணுறதுக்கு அன்றைக்கு போகும்போது எந்த ஒரு பர்ஃப்யூமும் யூஸ் பண்ண வேணாம், எந்த ஒரு சோப்பும் யூஸ் பண்ண வேணாம், அதே மாதிரி எந்த ஒரு மேக்கப்பும் போட வேணாம். ஸோ நீங்கள் நார்மலாக, நானாக முதல் நாள் ஒரு நைட்டு 12 எனக்கு தூக்கம் வரலை. ஸோ நான் நைட்டு 1 மணிக்கு போல் நான் குளிச்சுட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எப்படியாச்சும் நாளைக்கு நாள் நல்லபடியாக நல்ல விதமாக எல்லாம் நடந்து முடியும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன்னா, ஏன்னு சொன்னால் நாங்கள் போடுற அந்த பர்ஃப்யூம் பவுடர் இல்லாட்டி க்ரீம் இது ஏதாவது உண்டு அந்த எம்ப்ரியோஸ்க்கு எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து நேச்சுரலாக போகணும், நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த தண்ணி பாட்டில், ஒரு 4 பாட்டில் தண்ணியை நீங்கள் எடுத்து போங்க. நான் எப்படியுமே ஒரு 6-7 லிட்டர் தண்ணி நான் எடுத்துகிட்டு போனேன்னா, ஆனால் நான் 4 லிட்டர் தண்ணி நான் குடித்தேன்னா, அப்படின்னா எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி இருந்த அந்த 30,000 இன்ஜெக்ஷன் எஸ்சிஜி இன்ஜெக்ஷனு போட முன்னாடியும் 1.5 லிட்டர் தண்ணி நான் குடிச்சிட்டேன்னா, அதுக்கு பிறகு பிளட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது தான் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஒரு 3 மந்த் அதுக்கு பிறகு. அப்பையும் நான் வந்து அந்த எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ ஹெவியாக சாப்பிடக்கூடாது, ஏதாவது இட்லி அப்படியே நீங்கள் ஏதாவது உப்புமா அப்படி ஏதாவது ரொம்ப சிம்பிளான ஏதாவது சிம்பிளான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் எம்பிரியோ ஸ்டமக் ரொம்ப ஹெவியாக இருக்காதபடிக்கு பார்த்துக்கிறங்க. ஸோ நல்லா தண்ணி குடிச்சிட்டு பிளட்டர் வந்து ஒரு முக்கால்வாசி நிரம்பி இருக்கும் போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அப்புறம் டைமாக பிளட்டர் ரொம்ப ஃபுல்லாகிரும், அதனால அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க. எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு பிறகு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பெட்லேயே இருக்க முயற்சி பண்ணுங்க. யூரின் பண்ணக்கூட நீங்கள் வந்து பாத்ரூமுக்கு போகாமல் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஃப்ளட்டாக தலைவன் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ அப்படி ஃப்ளட்டாக இருந்துட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிளட்டர் ரொம்ப ஃபுல்னால் மட்டும் நீங்கள் வந்து பெட் பேன் கேட்டு நீங்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, 1 hour, 2 hours. நானா 4 hours வெயிட் பண்ணினேன். வெயிட் பண்ணுறதுக்கு பிறகு தான் நான் வந்து பெட் பேன் கேட்டு எடுத்தேன்னா. ஸோ முடிஞ்சால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஒரே பொசிஷனில் இருந்து பாருங்கள். ஸோ அதுக்கு பிறகு மெதுவாக சைட் வாக்கில் எழும்பி அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூமுக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்ப்போம் இந்த சிம்டம்ஸ் என்ன இருந்ததுன்னு. என்ன 14 டேஸ் சிம்டம்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு ஃபீலும் எனக்கு இருக்கலை. ஸோ நான் ரூமில் இருந்தேன், பெட்டில் தான் இருந்தேன், எந்த கிராம்ஸோ இல்லாட்டி எதுவுமே எனக்கு தோணலை. ஆனால் நார்மலாக நான் வந்து தயிர் சாதமெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு அந்த பழக்கமே இல்லை. ஆனால் அன்றைக்குன்னு பார்த்தா யோகா வந்து ஒரு மினி மீல்ஸ் கொண்டு வந்தாங்க, அதில் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படி இப்படி நிறைய இருந்தது. ஸோ அதில் நான் தயிர் சாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா உரப்பு சாப்பிடவும் கூடன்னு சொன்னாலே தெரியலை, எனக்கு அந்த தயிர் சாதம் அன்றைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது, வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் தயிர் சாதம் சாப்பிட்டேன்.
ஸோ அது ஓகேயா இருந்தது. அதுக்கப்புறம் நான் தயிர் சாதம் சாப்பிட்றது ரொம்ப குறைவாக இருக்கும், சாப்பிடவே இல்லை. ஸோ நான் எல்லா சிம்டமும் ஒரு நோட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சொல்கிறேன். டே ஒன்ல எந்த ஒரு சிம்டமும் இருக்கலை. டே டூவில் அப்போயே நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். டே டூ அப்போ டே டூலேயும் வந்து எனக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்கலை. ஸோ நார்மலாக இருந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேனா இல்லையா, என்னை குழந்தை தங்கியிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டோடே இருந்துச்சு. என் மைண்ட் அப்படியே வேலை செஞ்சுட்டு வச்சு, இது நடந்துச்சா இல்லையா, நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடையே நான் அன்றைக்கு நாளும் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். ஆனால் அன்றைக்கு கூட நான் ஹெவியாக எதுவும் சாப்பிடலை. நான் வந்து ரைஸ் சாப்பிட்டாலும் அது குழஞ்ச மாதிரி நல்லா கொல கொலன்னு எடுத்து அப்போ டைஜஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு அப்படி சாப்பிட்டேன். உப்பு காரம் எதுவுமே நான் அவ்வளோவா சேர்க்கவே இல்லை ஒரு சாப்பாட்டில். ஸோ அப்படி சாப்பிட்டு அதை அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டமக்கில் ரைட் சைடில் வந்து ஒரு ஊசியால் சும்மா அப்படி குத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு ஒரு சில நேரங்களில் தான் இப்படி சும்மா ஊசியால் இப்படி குத்துற மாதிரி பிஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பீரியட்ஸ் வர போகல இப்படி கிராம்ப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி லேசான கிராம்ப்ஸ் தான் இருந்தது. ஆனால் ஹெவியாக அவர் கணக்கு அப்படியெல்லாம் இருக்கல, கொஞ்ச நேரம் கிராம்ப்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது தானாக இல்லாமல் போயிடுச்சு. மற்றபடி அதுவும் நாலாவது நாள் நைட் அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னா அப்போ தான் அந்த கிராம்ப்ஸ் இருந்தது. மற்றபடி வேறு எந்த சிம்டமும் நாலாவது நாள் இருக்கலை. அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சரியான ஹெடேக்காக இருந்துச்சு. ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க, இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரே தலைவலியாக இருந்துச்சு. எனக்கு என்ன செய்ய அந்த தலைவலி எப்படின்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நான் ஏதாவது ஒரு வேறு பொசிஷனில் திரும்பினா தலைவலி இருக்காது, திருப்பி இந்த பக்கம் திரும்பினா தலைவலி இருக்கும், அப்புறம் எலும்பி நடந்தால் தலைவலி இருக்காது, அப்புறம் எலும்பி நடக்க சொன்ன பாத்ரூம் வரையும் தான் நடப்பேன், அதுக்கு மேலே நடக்கவே இல்லை. ஸோ அப்படி போகல. அப்போ டாய்லெட்டில் உட்காந்தாலும் திருப்பி தலைவலி வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைவலியாக இருந்துச்சு அது எனக்கு. ஆனால் நான் எந்த மாத்திரையும் நான் யூஸ் பண்ணலை. நான் எப்படியோ அந்த தலைவலியை கண்ட்ரோல் பண்ணேன். யோகா வந்து அரிசியெல்லாம் ஒரு பையில் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை தலையில் எப்படி வச்சிருக்க சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது அவங்க அந்த ஏதோ ஒரு மெத்தட் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பைக்குள்ளே அரிசி நிறைய போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது இப்படியே வச்சிட்ருக்க சொன்னாங்க. அப்போ அந்த பாரத்துக்கு அந்த தலையில் ஏதோ நீர் கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா அது அது இழுத்து எடுக்கும் அப்படி ஏதோ ஒன்று. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் தைலங்கள் கொஞ்சம் தடவி பார்த்தேன். ஆனால் நான் எந்த ஒரு மருந்தும் நான் எடுக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. ஸோ அதுக்கு பிறகு தானாகவே அந்த தலைவலி என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் நடந்தது. ஸோ அப்புறம் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் லைட் கிராம்ப்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் போகும். ரொம்ப சோர்வாக இருந்தது உடம்பெல்லாம். ஏன்னா நான் வந்து நான் அது ஏன் நினைக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொன்னால் நான் வந்து பெட்லேயே இருந்தேன் நான். ஸோ அதனால் இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் பெட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஒரு சின்ன இப்படி ஒரு ஒரு இந்த அளவு தான் இருக்கும் அந்த மெட்ரஸே, இவ்வளோ தான் ஹைட் இருக்கும். அந்த அந்த ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ அது தூங்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பெட்கள் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளான பெட்கள், அதுவும் நாங்கள் ப்ரைவேட் ரூம் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த ஒரு பெட்டு கொடுத்து தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து கடைசிக்கு ரெண்டாவது நாள் ஹாஸ்பிட்டலில் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னால் அந்த பெட்டில் தூங்கவே முடியலை. ஸோ நான் அங்கே ஒரு சோஃபா இருந்தது, அந்த சோஃபாவில் படுத்துட்டேன். அதோட நுழம்பு கடி கொசு கடி தாங்க முடியலை, அங்கிட்டு கொக்ரோச் ஓடுது. என்னால் உண்மைக்குமே இந்த குழந்தை வயிற்றுல இருக்கா இல்லையான்னு தெரியலை. ஆனாலும் அந்த பயம், இந்த கொக்ரோச்சை பாட்டு பயப்படுறதும், அப்புறம் நுழம்பு கடினால தூங்க முடியலையும், ஃபேனை பார்த்து ஃபேனை போட்டால் அது ரொம்ப ஹை சவுண்டாக இருந்தது. ஸோ ஏ ரூமில் ஃபேன் போட்டால் பக்கத்து ரூமுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அவங்களும் ஈட்டி பண்ணிட்டு வந்து அவங்களாலையும் தூங்க முடியல, இந்த ரூம் இந்த இந்த ஃபேன் சத்தம் அங்கே போகுது. ஸோ இப்படியான சில விஷயங்கள் இருந்தது. ஸோ
அப்புறம் இந்த ஏழாவது ஸ்டோர் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏழாவது நாள் வந்து கிராம்ப்ஸ் இருந்தது கொஞ்சம். அதுக்கப்புறம் எட்டாவது நாளும் ஒன்பதாவது நாள் வந்து கொஞ்சம் வந்து ஜலதோஷம் வந்த மாதிரி இருந்தது. எனக்கே பயமாக போயிடுச்சு, ஐயோ நாங்கள் அப்போ அந்த தலை குளிச்சனால ஏதாவது ஜலதோஷம் வந்துருச்சா இல்லை எதுனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. நான் பயிரெல்லாம் பச்சை பயிரெல்லாம் நிறைய அவிச்சு சாப்பிட்டேன்னா ஸோ அதனால வந்ததா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதே ஒரு அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஜலதோஷம்னு சொல்லவும் முடியாது, ஜலதோஷம்னு சொல்லவும் முடியும், அந்த மாதிரியான ஒரு சிம்டம் வந்து தும்மலெல்லாம் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அடிவயிறும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தும்மும் போது. ஸோ அடிவயிறை பிடிச்சிட்டு தான் நான் தும்மினேன். ஆனாலும் ஒரு சில நேரம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தும்மல் வரும்போது அது ரொம்ப குயிக்காக வந்துடும், அதே சமயம் அது வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும் வெளியில். ஸோ அதனால கொஞ்சம் பயமா இருந்தது, என்ன நடக்குமோ, ஏதாவது நடந்துருமா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனாலும் எனக்கு பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட தெரியாம தான் இந்த இதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே நான் ஒன்று சொல்லணும், என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருந்தது. எதை எடுத்தாலும் எதை யார் வந்தாலும் டக்குன்னு ஒரே அழுக வர மாதிரி இருந்தது. நான் தனியாக இருக்கிறேனே என் குழந்தையோட அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சும்மா ஒரு சின்ன விஷயத்த கூட என்ன அறியாமலே அழுக வந்துடுச்சு, இமோஷனலாக மாறிட்டேன்னா ரொம்ப. ஸோ அது மறந்துட்டேன் நான் இதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது அது. ஸோ பத்தாவது நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னால், பத்தாவது நாள் வந்து பிளட் டெஸ்ட் ஒன்று இருந்தது. இதில் நீங்கள் 15 நாளுக்குள்ளே 4 பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ பத்தாவது நாள் வந்து ஒரு ரெண்டாவது பிளட் டெஸ்ட் இருந்தது. பிளட் டெஸ்ட் சொன்னால் நான் ஒருத்தவங்களை இங்கே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருந்தேன், ஒரு நர்ஸ் வந்து பிளட் எடுத்து கொடுப்பாங்க, அப்புறம் யோகா கொண்டு போயிட்டு அந்த பிளட் வந்து ஹாஸ்பிட்டலில் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பத்தாவது நாள் வந்து நான் பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஸ்போட்டிங் வந்துடுச்சு. அது எப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் பிளட் இல்லை, கொஞ்சம் ப்ரௌனிஷாக அப்படி இருந்தது. முன்னாடி நான் IVFலாம் பண்ணியிருக்கும் போதோ இல்லாட்டி எனக்கு நார்மலாக நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கூட எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டமும் வந்ததில்லை. ஸோ எனக்கு பயமாக போயிடுச்சு. ஸோ அப்படின்னா இந்த முறை தங்கலையோ அப்படின்னா எனக்கு என்னது இப்போ அபோஷன் ஆயிடுச்சா இல்லைன்னு சொன்னால் குழந்தை தங்காமல் போயிட்டு இப்போ பீரியட்ஸ் வரப்போகுதா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு மென்டலி நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எவ்வளோ தான் நாங்கள் படிச்சிருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் கேட்டிருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களோட படிப்பும் மறந்துடுவோம், எங்களோட தொழிலே மறந்துடுவோம், நாங்களாகவே இருக்க முடியாது. ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ நான் எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் சில சமயங்களில் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும், அது வந்து 5வது நாள் நடக்கலாம், 7வது நாள் நடக்கலாம், 10வது நாள் நடக்கலாம், எப்படி ஏதாவது ஒரு நாள் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். அதை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஸோ யோகாவை போட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா யோகாவுக்கு சொல்லிட்டு எனக்கு தெரியலை என்னவோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே யோகாவை திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து அது ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி யோகா போயிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் இதை பற்றி கேட்டு பிளட் சாம்பிளையும் அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க என்னால். ஸோ ஐம் சாரி யோகா. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்போட்டிங் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, ப்ரௌனிஷாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்தது. செகண்ட் டேயும் அப்படி கொஞ்சம் லேஸாக இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இதுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம், அது நார்மல், சில பேருக்கு அப்படி வர்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி கால் கொஞ்சம் தூக்கி வச்சிருக்க சொன்னாங்க பிலோ போட்டு. ஸோ நானும் அப்படியே இருந்துட்டேன். ஸோ அதோட செகண்ட் டேயோட அது வந்து அப்படியே நின்று போயிடுச்சு. ஸோ 10வது 11வது நாள் தான் அந்த ஸ்போட்டிங் இருந்தது. 10வது நாள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, 11வது நாள் வந்து ஒரு 2-3 டாட்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு. 12வது நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வொமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சு. எதை எடுத்தாலும் அது எனக்கு வொமிட் பண்ணலை,
ஆனாலும் எப்படி சொல்றது, அது வந்து எதை பார்த்தாலும் எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. சாப்பாடு கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு அதை பார்க்கவே எனக்கு ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்ல கூட ஒரு சாப்பாடை பார்த்தாலே எனக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தனால அது அது 12வது நாள் அப்படி ஒரு சிம்டம் இருந்தது. 13வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து நிறைய நேரம் வந்து டாய்லெட்டுக்கு போனேன், யூரின் பாஸ் பண்ணேன். ஒரு ஒரு நாளைக்கு நான் 2-3 நேரம் போகிறேன்னு சொன்னால், அன்றைக்கு 4-5-6 தடவை யூரின் பாஸ் பண்ண போனேன். ஸோ அது ஒரு சிம்டமாக இருந்துச்சு 13வது நாள். 14வது நாள் வந்து கொஞ்சம் ஹெடேக்காக இருந்தது. மற்றபடி என்ன ஒரு சிம்டமும் தெரியவே இல்லை. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அப்போ இப்போ என்ன நடந்துருச்சோ தெரியலை, தங்கியிருக்குமா இல்லையா, தங்கியிருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அது வந்து நவம்பர் 14ஆம் தேதி. அதனால நவம்பர் 14ஆம் தேதி நான் வந்து ஒரு செய்யக்கூடாது ஆனால் ஒரு விஷயம் செஞ்சேன்னா, அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறேன்னா. ஸோ நம்மளா செய்யக்கூடாது, தப்பு, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு இருந்த பதட்டம், ஏன்னா அதுக்கு மறுநாள் வந்து ரிசல்ட், 14ஆம் தேதி வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி நவம்பர். ஸோ இதெல்லாமே யோசிச்சுட்டு சரி செய்யக்கூடாது, ஆனாலும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. ஸோ அதை அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன செஞ்சேன்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த இந்த சிம்டம்ஸ் தான் இந்த 13 நாளில் எனக்கு இருந்தது. ஸோ இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு சிம்டமே இல்லை, நான் வந்து எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து சிம்டம்ஸ் இல்லாமையே ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதில் எந்த சிம்டம் உங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும், இப்போ சில பேர் வந்து நிறைய சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சிம்டம்ஸ் தான் இருந்தது. அதுலேயும் எனக்கு அந்த ஸ்போட்டிங் எல்லாம் வரும்போது எனக்கு ஒரே பதட்டமாக போச்சு, நான் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கிறது நல்லது. ஸோ அப்படி இல்லாட்டியும் கூட நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க வேணாம். ஆனாலும் இப்படி சிம்டம்ஸ் இருந்து கூட சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ரிசல்ட் வரும்போது நெகட்டிவாக வந்திருக்கு. அதே சமயம் சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட ரிசல்ட் வரும்போது பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ அதனால இந்த சிம்டம்ஸுங்கிறது ஒரு சிம்பிள் மட்டும்தான், அது எங்களுக்கு நாங்களே எங்களை தேத்திக்கிற ஒரு மெத்தட் மட்டும்தான். மற்றபடி இது 100% இந்த சிம்டம்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஆனால் இப்படி ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் நீங்களே கொஞ்சம் சந்தோஷப்படலாம், ஹாப்பி ஆகலாம். அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் ஏதாவது ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு தெரிவிங்க, நானும் அதில் ஏதாவது கற்றுக்கிறேன். அதே மாதிரி இது இன்னும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோஸை நீங்கள் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு, நீங்கள் கொடுக்குற எல்லா விதமான சப்போர்ட்டுகளுக்கும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த சர்ப்ரைஸான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.